அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். வாழ்க்கையில் சந்தோஷமா சங்கடமா அப்படிங்கிற டைட்டிலை பற்றி இன்றைக்கி பேசலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் சந்தோஷமா சங்கடமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். எந்த ஒரு ஜாதகத்திலுமே அடிப்படையாக பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் நல்ல நிலையில் இருந்து விட்டால், அதாவது இருவரும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோண வீட்லேயோ நட்பு வீட்லேயோ இருந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நன்றாக அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை அடிப்படையிலேயே பிரச்சனைகளை குறைத்து கொண்ட ஜாதகம், பிரச்சனைகளே இல்லாத ஜாதகம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அடிப்படை தேவையான விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மெயினாக ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் தான் நல்ல நிலையில் இருக்க வேண்டியங்கிறது ரொம்ப அவசியம். மாறாக பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் லக்னாதிபதிக்கு 6-8 இருந்துட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையில் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் எந்த சூழலிலும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய திறன் ஜாதகருக்கு உண்டு. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு லக்னாதிபதிக்கு பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் 6-8 இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு அந்த சூழல் அனைத்துமே கடுமையாகத்தான் இருக்கும், சங்கடங்களை அதிகமாக தந்து கொண்டுதான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு போராடுறதுங்கிறது ஜாதகரால் முடியாத காரியம், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்பது பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி.